வணக்கம் நண்பர்களே, நான் புஷ்பநாத நாகம். நம்ம சேனலை தொடர்ந்து திருக்குறள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அப்படி நாம் இன்றைக்கி என்ன குறள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி இது எல்லாரும் ஒருத்தரோட அட்ரஸ் கேட்டு தேடி போய் சேரும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். யாரோட வீட்டில் சேரும் அப்படின்னா, ஆக்கம் அதனினா செல்லும், அசவிகளா ஊக்கம் உடையான் உலை. எவர் ஒருத்தர் அசைக்க முடியாத அளவுக்கு தன்னம்பிக்கை வச்சுருக்காரோ, தன்னோட செயல்பாடுகளில் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரோ, அவரை வெற்றி செல்வம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் முடியாது, தேவையான முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, இது வந்து வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் ஒரு சில பேர் தொடர்ந்து முயற்சி பண்ணி செஞ்சிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட மனக்கண்ணில் இந்த ரிசல்ட் இப்படி தான் வரப்போகுது, நான் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸராக போகிறதுல அவங்க மனசுக்குள்ளே ஒரு உருவகம் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா அது அவங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் டிரைவாக இருக்குது. ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் யாருக்கு இருக்கோ, யார் தடுத்தாலும் தொடர்ந்து அப்படி கடந்து போகாமல் தொடர்ந்து செயல்படுறவங்களோ, அவங்கள செல்வம் தொடர்ந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் ஒரு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் சகோதரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, விமானம் கண்டுபிடிச்சவங்க, அவங்க கண்டுபிடிக்கிற டயத்தில் வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இது வந்து வேண்டாத வேலை. அவரை டெஸ்ட் நடத்தும் போது கூட பறந்து போகும்போது நிறைய பேர் சொன்னாங்க, அவங்க விழுந்து போய் இறந்துருவாங்க, இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதை வச்சு நிறைய பேர் காமெடி தான் பண்ணிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது என்னவோ வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனால் ரைட் சகோதரர்கள் அது வந்து அவங்களோட மனக்கண்ணில் இது இந்த ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. இன்றைய காலகட்டத்தில் விமானம்ன்றது எவ்வளோ பெரிய சர்வீஸாக, எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இந்த சொசைட்டியில் இருந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ரைட் சகோதரர்கள் அவங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதுதான் அவங்களோட மோட்டிவேஷன் வச்சு. அதனால தான் அவங்க வந்து யார் சொன்னாலும் தொடர்ந்து செயல்பட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தி பாய் ஹூ ஹார்னஸ் தி விண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும். என்னென்னா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் ஸ்கூலில் தட்டி விடப்பட்ட ஒரு பையன் திருட்டுத்தனமாக அங்கே இருக்க ஒரு லைப்ரரியில் உட்காந்து புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு, காற்றாலைகள் மூலமாக எப்படி வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சி, அதன் மூலமாக அந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் தண்ணி கொண்டு வரதுலேருந்து தொடர்ந்து லைட்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது மூலமாக அந்த ஒட்டுமொத்த லைஃப் ஸ்டைலையும் வந்து அந்த கிராமத்தையும் வந்து மிக அளவில் மேம்படுத்தலாம். க்ரீன் ஆஸ்கர்ன்ற சொல்கிற அவார்டு வந்து அந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்க. அதனோட அடிப்படையில் அந்த படமே எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணியிருக்கு. இதில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து யாருமே புஷ் பண்ணுற அவசியம் இல்லை, உங்களை தொடர்ந்து அதுவே செயல்பட வைக்கும். எனவே செல்வம், மகிழ்ச்சி இதெல்லாம் உங்களை வந்து தொடர்ந்து சேரணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட மோட்டிவேஷன் தொடர்ந்து பண்ணிக்கோங்க. அதுதான் வெற்றிக்கான அடிப்படை. இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அது நிறைய வீடியோஸ் பார்த்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.